வணக்கம். வணக்கம். இப்போ மத்தூர் பகுதியில் இருக்கக்கூடிய அந்த நடுகள் பிரச்சனை, இது இந்த பிரச்சனை எப்படி உங்கள் கைக்கு வந்துச்சு? நீண்ட காலமாக இங்கே ஒரு பிரச்சனை போயிட்டுருக்கு. குன்னத்தூர் பகுதியில் இந்த குமரிக்கல் அப்படிங்கிற அந்த கிராமத்தை ஒட்டி ஒரு பிரச்சனை போயிட்டுருக்குதுங்கிறத நான் வந்து ஊடகங்கள் வழியாகவும் நண்பர்கள் வழியாகவும் நான் கேள்விப்பட்டிருந்தேன். ஆனால் நேரடியாக எனக்கு இதில் எந்த தொடர்பும் இல்லாத இருந்தது. அதுக்கு காரணம் அந்த பகுதியில் இருக்கிற மக்கள் யாரும் இது குறித்து என்னை அணுகாதனால இதை பற்றி நான் பெருசாக ஆர்வம் காட்டாதிருந்தேன். சரி. எங்கள் அமைப்பினுடைய பொறுப்பாளர்கள் கூட்டம் கடந்த 6ஆம் தேதி நடந்தது. அந்த அன்னைக்கு வந்து அந்த குமரிக்கல் பிரச்சனையொட்டி நான் எங்கள் அமைப்பில் முன்னாடி இருந்த மோகன்ராஜ், பாலு, முருகசாமி உள்ளிட்ட ஒரு 4-5 பேர் வந்து அங்கே என்ன பிரச்சனை, என்ன அங்கே போராட்டம் நடக்குது, மக்களுக்கு என்ன பிரச்சனைங்கிறது குறித்து எங்கள் பொறுப்பாளர்கள் மத்தியில் அவங்க அதை எடுத்து சொன்னாங்க. அப்போ அவங்களுடைய கோரிக்கை நியாயமானது, அவங்ககிட்ட நியாயம் இருக்குது அப்படிங்கிறதுனால சரி அவங்களோட கலந்து பேசலாம் அப்படின்னு நேரடியாக அந்த இடத்துக்கு போகலாம்னு சொல்லிட்டு 12ஆம் தேதி அன்னைக்கு அந்த குறிப்பிட்ட இடத்துக்கு போய் அது தொடர்பாக அங்கே இருக்கக்கூடிய கிராம மக்களை எல்லாம் சந்தித்து பேசணும். அப்போ இதுக்கு வரைக்கும் என்னென்னா பல்வேறு விதமான போராட்டங்கள் நடத்தியிருக்காங்க. நாங்கள் போகிற அன்னைக்கு 518ஆவது நாள் அங்கே காத்துட்ருக்காங்க. அந்த புராதன சின்னங்கள் இருக்கக்கூடிய ஒரு பகுதி காட்டில் இந்த நடுகள் ஒன்று, ஒரு 25 அடி உயரத்தில் இருக்கக்கூடிய நடுகள் இருக்கக்கூடிய பகுதியில் பக்கத்தில் ஒரு 100 மீட்டரில் அவங்க ஒரு கொட்டகை ஒன்று அமைச்சு அவங்க அங்கே போராடு அங்கேயே காத்திருந்து போராடிட்டுருக்காங்க. அப்போது அவங்கள போய் சந்தித்து முழு விவரத்தையும் நாங்கள் பார்த்துட்டு நேரடியாக எல்லாத்தையும் பார்த்து ஆய்வு பண்ணோம். அப்போ தான் வியப்பாக இருந்தது, இவ்வளோ பெரிய நடுகளை நான் இது வரைக்கும் பார்த்ததில்லை. கிட்டத்தட்ட ஒரு 25 அடி உயரத்தில் ஒரு நடுகள். ஆனால் அந்த நடுகளில் எழுத்துக்கள் இல்லை. அதே போல் அது வந்து எப்படி சொல்கிறது, எழுத்துக்கு முன்னாடி காலமாக இருக்கலாமோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழல் அந்த நடுகளில். இப்போ அந்த நடுகளை சுற்றி வந்து சில இடங்களில் பார்க்கும்போது ஒரு 3 முதுமக்கள் தாலி இருந்தது. பாதி உடைஞ்ச நிலையில் மண்ணுக்குள்ள ஒரு 3 முதுமக்கள் தாலி பார்த்தேன். நிறைய உடைந்த பானைகள், ஓடுகள், செப்புகள் இதெல்லாம் இருந்தது. இதெல்லாம் விட நான் ரொம்ப வியப்படைஞ்ச செய்தி அங்கே என்னென்னா, இரும்பு உருக்குகள் வந்து அங்கே நிறைய கிடக்குது. இரும்பு முழுமையான இரும்பாகாமல் மண்ணோடு கலந்த இரும்பு உருக்குகள் நிறைய ஏகமாக இறைஞ்சி கிடக்குது. என் கூட வந்திருந்தவர் ஒரு காந்தத்தை வச்சு அதை தொட்டு கட்டினார். அது வந்து இதாச்சு. அங்கே அவங்க எடுத்து வச்சுருந்த பானைகள், ஒன்று பானை உருவத்திலிருந்த ஒன்றை வந்து அது மண்ணில் இல்லை, அது எந்த உலோகத்தில் செய்யப்பட்டதுன்னு என்னால் தீர்மானிக்க முடியல. ஒரு மாதிரி சிவப்பு நிறத்துலேருந்து இரும்பை உருக்குவதற்கு அவங்க அந்த கலையத்தை பயன்படுத்தியிருக்காங்கங்கிற மாதிரி தான் ஒரு தோற்றம். அவங்கள அப்படி தான் சொன்னாங்க. எனக்கு ரொம்ப வியப்பாக இருந்தது. அவங்க அதை வந்து ஒரு சாம்பல் காடுன்னு ஒன்று சொல்கிறாங்க. அப்படின்னா அந்த இரும்பு தொழிற்சாலை பல 1000 ஆண்டுகளுக்கு முன்பே அங்கே வந்து இரும்பு தொழிற்சாலை இருக்குது அப்படின்னு சொல்லும்போது என்னால் அந்த வியப்பை எதிர்கொள்ளவே முடியல. எப்பேற்பட்ட ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு பொக்கிஸ்து மேலே உட்காந்துட்டுருக்குறோம். ஆனால் என்னென்னா, இந்த செய்தியை அரசு நிர்வாகத்தில் அவங்க சரியாக கொண்டு போகலை அப்படிங்கிற மாதிரி தோணுது. ஒரு காலகட்டத்தில் 2000 ஆண்டுகள் பழமையான நிலம் அப்படின்னு சொல்லிட்டு அடங்கலெல்லாம் குறித்து கொடுத்துருக்காங்க. அது ஆவணங்கள்லாம் இருக்குது. ஆனால் இப்போ வந்து அதை பற்றி அருமை தெரியாமல் வச்சுருக்காங்க. அந்த மக்களும் போராடி மாவட்ட நிர்வாகத்துக்கெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க. தொழில் துறையை வந்து பார்த்துட்டு போக சொல்லியிருக்காங்க. அங்கேருந்து ஒரு அம்மையார் வந்து அதை பார்த்துட்டு போயிருக்காங்க. ஆனால் அவங்க இன்னும் அறிக்கை கொடுக்கல. கிட்டத்தட்ட 7-8 மாதங்களாகியும் இன்னும் அவங்க அறிக்கை கொடுக்காதிருக்கிறாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ஒரு வியப்பு, எப்படி ஒரு மகிழ்ச்சி, எல்லாத்துக்கு மேலே ஒரு கவலை. இதெல்லாம் இன்னுமே நம்ம காப்பாற்ற முடியாத சூழல் இருக்கிறோம். இந்த நடுகளுக்குலேருந்து ஒரு 200 அடி தூரத்தில் ஒரு மைன்ஸ் கனிம வளம் வெட்டி எடுத்திருக்காங்க. அது ஒரு 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 2 ஏக்கராவில் கல் வெட்டி எடுத்திருக்காங்க. அதை போய் அதை சுற்றி பார்க்கும்போது அதுலேயும் கூட ஒரு பக்கத்தில் மேற்கு புறத்தில்
ஒரு முதுமக்கள் தாலி ஒன்று உடஞ்ச நிலை, சிதறமான நிலையில் இருந்ததெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ஒரு பக்கம் வியப்பாக இருந்தாலும் ஒரு பக்கம் ரொம்ப வருத்தமாகவும் கவலையுமாகவும் இருந்தது. இதை சீக்கிரமாக மீட்டெடுக்கலன்னா இது வந்து மொகஞ்சதாரோ ஹரப்போ காலத்துக்கு முந்தினதோ அல்லது கீழடி காலத்ததோ அல்லது குடும்பங்கள் காலத்தோ எனக்கு தெரியாது. அதை அறுதியிட்டு சொல்கிறது தொழில் தான் சொல்லணும். ஆனால் தொழில் துறை ஏன் இன்னும் ஆர்வம் காட்டாது இருக்காங்கன்னு தெரியல. எனக்கு ஒரு சின்ன ஐயப்பாடும் ஒரு வினாவும் இருக்குது. 5-6 ஆண்டுகளுக்கு முன்னாடி தமிழ்நாடு முழுவதும் சிலை திருட்டு அப்படிங்கிற ஒரு செய்தி அடிபட்டப்போ கோயில்களில் இருந்த பழைய புராதன பொருட்கள் தெய்வ திருமணிகள்லாம் கடத்தப்பட்டது குறித்து அது உயர்நீதிமன்றத்துடைய பார்வைக்கு போய் அதுக்கப்புறம் தீனதயாளன் சுபாஷ் கபூர் போன்றவருடைய பெயரெல்லாம் அடுபட்டு ஒரு பெரிய அளவில் போச்சு. அதில் வந்து நிறையா அறங்காவலர்ல ஆரம்பித்து அறநிலையத்துறை வரைக்கும் நிறைய பேர் கைது செய்யப்பட்டாங்க. எனக்கு என்னவோ இங்கிருந்து நிறைய பொருட்கள் களவாடப்பட்டிருக்குமோ அப்படிங்கிற ஒரு ஐயப்பாடும் இருக்குது. ஏன்னா அதனுடைய மதிப்பெல்லாம் வந்து வெளியே தெரியாது இருக்குது. அரசு துறையும் இவ்வளவு மெத்தனமாக இருக்கிறதுனால ஏதாவது இவங்களுக்கும் அதில் இணக்கமான சூழல் இருக்குமோங்கிற மாதிரி ஒரு ஐயப்பாடு இருக்குது. அதை அவங்க தான் தெளிவுபடுத்தணும். ஏன்னா இவங்க விரைவாக வந்து தொழில் துறைகிட்ட இதை ஒப்படைக்கல அப்படிங்கும் போதே நமக்கு பல்வேறு விதமான ஐயப்பாடுகள் சந்தேகங்கள் இருக்குது. இன்றைக்கி வந்து அந்த மக்களுடைய விருப்பப்படி வட்டாட்சியரை சந்தித்து கேள்விகளெல்லாம் கேட்டோம், நிறையா சந்தேகங்களை கேட்டு தெரிஞ்சிட்டோம், தகவல்களை குறித்துட்டோம். சட்டப்படி அவங்க என்ன செய்யணுங்கிறதுக்கான குறிப்புகளையும் நம்ம அவங்கள்ட்ட வழங்கிட்டு வந்திருக்கிறோம். அதனால் கூடிய சீக்கிரமாக வந்து அந்த பகுதியை வந்து அந்த அவங்களுடைய அடங்கல் உள்ளிட்ட சிட்டாப்பட்ட அடங்கல் உள்ளிட்ட ஆவணங்களில் வந்து 2000 ஆண்டுகள் பழமையான நிலம் பொருட்கள் உள்ள நிலம்னு அவங்களே குறித்து கொடுத்துருக்காங்க. அப்போ அதை அவங்க முறையை என்ன செய்யணும்னா தொழில் துறைகிட்ட ஒப்படைக்கணும். அதுக்கான பணியை அவங்க செய்வாங்கன்னு நம்ம எதிர்பார்க்கலாம். அந்த அளவில் இன்றைக்கி நம்ம வட்டாட்சியருடைய சந்திப்பு இருந்தது. இப்போ பொதுவாக இந்த மாதிரி விவசாய நிலங்களில் தொழிலாக்கா பழமையான விஷயம் புராதன விஷயங்கள் இருக்குதுன்னு ஆய்வு பண்ண வரும்போது விவசாயிகள் தான் முதல்ல எதிர்ப்பு தெரிவிப்பாங்க. எங்கே நம்ம நிலமெல்லாம் பறிவாயிருமோன்னு நினைப்பாங்க. ஆனால் இங்கே விதிவிலக்கா சுத்தமாக மாறி இந்த தொழிலாக்காவுக்கான அடையாளங்கள் இவ்வளோ இருக்குது, இதை கையகப்படுத்தக்கூடாது அல்லது இதில் வந்து தொந்தரவு பண்ணக்கூடாதுன்னு அவங்க போராடுறாங்க. இது ஒரு வித்தியாசமாக இருக்கு. இது இப்படி எழுச்சி வர்றதுக்கு என்ன காரணம்? இல்லை எனக்கே அந்த வியப்பு இருக்குது, அந்த கேள்வி இருக்குது. பொதுவாக அரசு உள்ளே வர்றது அப்படின்னு சொன்னால் எந்த இடத்துலையும் அந்த மக்கள் ஒத்துக்க மாட்டாங்க. ஆனால் இவங்க வந்து எப்படின்னா அந்த நிலங்களை பொறுத்தளவுக்கு அவங்க பெருசாக அங்கே வந்து விற்பனை செய்கிற மாதிரி யாரும் இல்லை. அது அவங்களுடைய அடையாளமாக அந்த நிலங்களை வச்சுருக்காங்க. பல்வேறு தொழில் செஞ்சாலும் கூட விவசாயத்தின்னு ஒரு குறிப்பிட்ட பகுதி விவசாயத்தை செஞ்சிட்ருக்காங்க. மானாவாரி விவசாயம் அங்கே நடந்துகிட்டு தான் இருக்குது. அவங்க தங்களுடைய நிலம் உள்ளது உள்ளபடி நீடிக்கப்படணுங்கிறது அவங்க உறுதியாக இருக்காங்க. அப்போது அவங்களுக்கு இந்த நடுகள்ங்கிறது நமக்கு புதுசாக இருக்கலாம். அது அவங்க காலங்காலமாக பார்த்துட்டு இருக்கிறது. அதனால் அவங்கள பொறுத்தளவுக்கு இதில் வந்து வேறு எந்த வகையிலும் இடையூறு வந்துடக்கூடாதுங்கிறதுல அவங்க உறுதியாக இருக்காங்க. இந்த அடையாளங்கள் அழிக்கப்படக்கூடாது. சில 1000 ஆண்டுகள் பழமையான ஒரு அடையாளம்ங்கிறது சாதாரணமான செய்தி அல்ல. நூற்றுக்கணக்கான ஆண்டுகளாக 2000 ஆண்டுகள் பழமையானன்னு அந்த அடங்கல்லையே வருது, நூற்றுக்கணக்கான ஆண்டுகளாக. அப்போது அவங்க பார்க்கும்போதே தீர்மானிக்கும் போதே 2000 அவங்க குறிப்பிடுறாங்கன்னா தொழில் துறை வரும்போது அது எவ்வளவு பழமையானது. அந்த நடுகளில் பார்க்கும்போது எழுத்து வடிவம் வருவதற்கு முன்பே இந்த நாகரிகம் இங்கே இருந்திருக்குது அப்படிங்கிறத அதில் வெளிப்படுது. அதனால் இந்த இதில் வந்து மக்களுடைய சிந்தனை வந்து மற்றவங்களிருந்து வேறுபட்டிருக்கிறது ஒரு மகிழ்ச்சிக்குரிய வரவேற்கத்தக்க செய்தியாக தான் நான் பார்க்குறேன். இந்த 500 நாளுக்கு மேலே இவங்க சத்தியாகிரகம் மாதிரி அந்த போராட்டத்தை பண்ணிகிட்டு இருக்காங்கன்னா அதுக்கு பின்னாடி ஒரு தொந்தரவு ஏதாவது அவங்களுக்கு வந்திருக்கு தானே? இல்லை, தொந்தரவுன்னு எதுவும் வரல. ஒரு தனியார் வந்து அரசு வழியாக தனியார் ஒருத்தர் வந்து மின்நிலையம் அமைக்கிறதுக்கான ஒரு முயற்சியை மேற்கொள்கிறார் அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்தி அவங்ககிட்ட வந்திருக்குது. அதுக்கு அவங்க ஆரம்பத்திலேயே எதிர்ப்பு தெரிவிச்சிட்டாங்க. அதுக்கான ஆட்சேபத்தையும் அவங்க பதிவு பண்ணியிருக்காங்க. அதனால் அது அங்கே வர முடியாது. எந்த வேளாண்மையை தாண்டி வேறு எந்த இது தொழிற்சாலைகளோ பண்ணுறதும் அங்கே வர முடியாது. ஏன்னு கேட்டால் அது இயற்கை அமைப்பை சிதைச்சு போடும் அப்படிங்கிறதுனால. மற்றபடி தொந்தரவு அப்படின்னு சொன்னாக்க 529 நாள் இன்றைக்கி அவங்க இது பண்ணுறது. இந்த 529 நாளில் வந்து மாவட்ட நிர்வாகத்தில் அவங்கள வந்து பார்த்து பேசி சமாதானப்படுத்தி அவங்களுடைய கோரிக்கையை ஏற்றி நடைமுறைப்படுத்தியிருக்கணும். அதை அவங்க செய்யாது இருந்திருக்காங்க தான் குறைபாடாக. வேறு எந்த வகையிலையும் வந்து அவங்களுக்கு இது பண்ணல. சில இடைத்தரகர்கள் வந்து அவங்கள சந்தித்து
ஆசை வார்த்தை கூட்டி கூட்டியிருக்காங்க, நல்ல விலைக்கு போகும், நீங்கள் ஏன் பிரச்சனை பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு சில பேர் மிரட்டியிருக்காங்க. அப்படின்னா எனக்கு என்ன சந்தேகம்னா, இங்கிருந்த புராதன பழமையான பொருட்களை திருட்டுத்தனமாக கொண்டு போய் வித்துட்டு இருந்த ஒரு கும்பல் வந்து இதை நேரடியாக விலைக்கு வாங்கி அவங்களே தோண்டி எடுத்து விற்கிறதுக்கு ஏதாவது திட்டமிட்டுருக்குதோ அப்படிங்கிற மாதிரி ஒரு பின்னாடி அப்படி ஏதாவது ஒரு சதி இருக்குமோன்னு ஒரு சந்தேகம் இருக்குது. ஆனால் இதெல்லாம் யூகம் தான், அப்படி எந்த ஆதாரம் மட்டும் இல்லை. ஆனால் மாவட்ட நிர்வாகம் வந்து உடனடியாக இந்த பணிகளை மேற்கொள்ளலைன்னா அது அதை நோக்கி நம்முடைய பார்வை இருக்கும், நம்ம வேறு விதமாகவும் திரட்டி இன்னும் பெருந்திரல் கூட்டத்தை வச்சு நம்ம ஏதாவது பண்ணுறோம். மக்கள் இதை வந்து பாதுகாக்கணும்னு சொல்கிறாங்களா, இல்லை தோண்டி அகலாய்வு செய்யணும்னு சொல்கிறாங்களா? எப்படி பண்ணாலும் அவங்களுக்கு மகிழ்ச்சி. ஓ, தொல்லியல் தொல்லியல் துறை இதை எடுத்துட்டு அவங்க அதில் பணிகளை மேற்கொண்டாலும் அவங்களுக்கு மகிழ்ச்சி, இல்லை இருக்கிறது இருக்கிறபடி அப்படியே பாதுகாக்கணும்னு சொன்னாலும் அவங்களுக்கு மகிழ்ச்சி. சரி, இப்போ ஏற்கனவே இந்த போராட்ட தருணத்தில் இன்றைக்கி போராட்ட குணம் மங்கி வந்துட்டு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் எந்த ஒரு துறை எடுத்தாலும் போராட்ட குணங்கிறது ஒரு 40 ஆண்டு காலங்களில் மங்கி வந்திருக்கு. இப்படியான சூழலில் விவசாய அமைப்புகளில் கூட நிறையா உதிரிகளாக மாறிடுச்சு. இந்த மாதிரி சூழலில் ஒரு அதிகாரிகளை வந்து நிற்க வச்சு, அதிகாரின்னு வார்த்தையே இல்லைன்னு நீங்கள் நல்லாவே சொன்னீங்க, ஒரு அலுவலர் ஒரு பொறுப்பாளர்களை நிற்க வச்சு கேள்வி கேட்குறதுங்கிறது இன்றைக்கி எந்த ஒரு தொழிற்சங்க தலைவருக்கும் அந்த மாதிரி தெரியல. உங்களுக்கு எப்படி இந்த மாதிரியான கேள்வி, ஏன்னா 500 இஷ்யூ பார்த்தா அவ்வளோ பெரிய இஷ்யூ ஆச்சது, அதுக்கப்புறம் இப்போ இது இப்போ பேசியிருக்கீங்க? இல்லை, இதை பொறுத்தளவுக்கு என்ன அப்படின்னா, நான் வந்து என்னுடைய பள்ளி பருவத்திலிருந்தே பொது வாழ்க்கையில் இருக்கிற விவசாய சங்கத்தில் பொது உடைமை இயக்கத்துலலாம் தொடர்பில் இருக்கேன். மக்கள் சார்ந்த போராட்டங்களை தொடர்ந்து கலந்துட்டுருக்கிறேன். மற்ற என்னுடைய வழிகாட்டுதல் செய்யக்கூடிய தலைவர்கள் தோழர்கள் பின்னாடி போனதை தாண்டி நான் பொறுப்பெடுத்துட்டு இந்த போராட்டங்களை செய்யும்போது ஒரு உறுதிமொழி நான் ஆரம்பத்தில்தான் செஞ்சேன். என்ன காரணம்னு கேட்டால், நான் இந்த பொது வாழ்க்கைக்கு வரும்போதே ஒரு ஊழல் குற்றச்சாட்டுங்கிறது பரவலாக வந்துருச்சு. எந்த இயக்கத்தினுடைய பொறுப்பாளர் போனாலும் இவர் வந்து அவங்ககிட்ட காசு வாங்கிட்டார், இவங்ககிட்ட பொட்டி வாங்கிட்டார், விலை போயிட்டாருங்கிற ஒரு குற்றச்சாட்டு வந்து பரவலாக எல்லாத்து மேலேயும் வீசப்பட்டது. அது உண்மை இருந்ததா இல்லையாங்கிற ஆய்வுக்குள்ளே நான் போக வேண்டாம். அதனால் நான் எடுத்த முடிவு என்னென்னா, ஒரு போராட்ட களம் அப்படின்னு சொன்னாக்க அந்த போராட்டத்தை முடிவு செய்தது வந்து தொடர்புடைய மக்களாக இருக்கணும், நானல்ல. அவங்க முடிவெடுத்து சொன்னால் அவங்களோட துணை நிற்பது அல்லது அவர்களுக்கு தலைமை ஏற்பது அல்லது அவர்களுக்கு வழிகாட்டுவதுங்கிறத நான் செஞ்சேன். கடந்த 35 ஆண்டுகளாக இதான் நடைமுறையில் இருக்குது. இப்போ ஒரு கரும்பு, தனியார் கரும்பு ஆலை எடுத்து மக்களை விவசாயிகள் அவங்க சுரண்டுறாங்கன்னு சொல்லும்போது நான் முதல் அந்த போராட்டத்துக்கு தலைமையேற்றேன். அப்போ வந்து அந்த ஆலய நிர்வாகத்தில் உள்ளே வாங்க பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. யாராவது 10 பேர் உள்ளே வாங்க பேசிக்கலாம்னு சொன்னாங்க. எனக்கு நான் ஆரம்பத்திலேயே சொல்லிட்டேன், இல்லை நாங்கள் உள்ளே வரமாட்டோம், நீங்கள் வெளியே வந்து பதில் சொல்லுங்கள். அன்றைக்கி வந்து பட்டினிப்போர் இருந்தோம், ஒரு 2000 மக்கள் பட்டினிப்போர் இருந்தோம். அப்போது ஆலய நிர்வாக சார்பில் எப்படி வெளியே வர்றது, வழக்கமாக எல்லா தலைவர்களும் உள்ளே தான் வந்து பேசுவாங்கன்னு வழக்கமாக உள்ள தலைவர்கள் வந்து உள்ளே வந்து பேசிட்டு போயிட்டு பேரக்கெடுத்துட்டாங்க. அவங்க தப்பு பண்ணாங்க இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன், எனக்கு தெரியாது அதை பற்றி. ஆனால் அவங்க பேர உள்ளே போயிட்டு வந்தோன்னே அவன் பொட்டி வாங்கிட்டான்னு சொல்ல ஆரம்பித்தாங்க. அதனால் வந்து நான் உள்ளே வரமாட்டேன், நீங்கள் வந்து மக்கள்கிட்ட பதில் சொல்லுங்கன்னு சொன்னால் அந்த தனியார் சர்க்கரை ஆலையினுடைய பொது மேலாளராக இருந்தார். இப்போ இவர் இருக்காரா இல்லையான்னு தெரியாது, ஒரு வயது முத்து தர்மலிங்கம்னு சொல்லிட்டு அவர் வெளியே வந்தார். அதுக்கு முன்னாடி பெரிய அந்த வெளியே கொண்டு வர்றதுக்கே போராட்டம் நடத்த வேண்டியிருந்து. காவல்துறை வந்து எப்படி இத்தனை பெரிய கூட்டம் இருக்குது, உங்கள் ஆளுங்க பாரு இப்போ தான் அந்த கேட்டு மேலையெல்லாம் ஏறி குதிக்கிறாங்க, எப்படி உங்களை நம்பி வெளியே கூட்டிகிட்டு வர்றதுன்னு அந்த கண்காணிப்பாளர் கேட்டார். தாராளமாக கூட்டிகிட்டு வரலான்னு, இல்லை எப்படி அவங்க கட்டுப்பாட்டில் இருப்பாங்க, ஆலை மேலாளர் வந்ததுக்கப்புறம் அவங்க வன்முறையில் ஈடுபட்டால் என்ன பண்ணுறதுன்னு, அதெல்லாம் ஒன்றும் ஈடுபட மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன். எங்கள் ஆளுங்க அமைதியாக உட்காருவாங்கன்னு அப்போ அந்த கண்காணிப்பாளர் சொன்னார். காவல் கண்காணிப்பாளர், சரி உட்கார சொல்லுங்கள் கூட்டிகிட்டு வரேன்னு சொன்னார். அவருடைய எதிர்பார்ப்பு என்னவாக இருந்ததுன்னா, நான் உட்கார சொன்னால் அவங்க உட்கார மாட்டாங்க, பாரு உங்கள் ஆளு யாரும் உட்கார மாட்டேங்கிறாங்க, அவர் வரமாட்டார்னு சொல்லான்னு அவர் நினச்சார். ஆனால் ஒரு வியப்பான செய்தி என்னென்னா, நான் ஒளிபெருக்கி வாங்கி விவசாயி அலைவரும் வந்து பந்தலக்குள்ள உட்காரணும் அப்படின்னு சொன்னேன். தெரியல, நான் ரொம்ப பெருமையாக நினைக்கிறேன். அந்த அன்னைக்கு அந்த விருந்து விவசாயிகள் அத்தனை பேரும் வந்து அமைதியாக உள்ளே உட்கார்ந்தாங்க. ஒரே ஒருத்தர் மட்டும், அவர் பேர் கிருஷ்ணசாமி, எம்ஜிஆர்னு கூப்பிடுவாங்க, அவர் எப்பவுமே உட்கார மாட்டார், நின்று தான் இருப்பார். நான் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது, எல்லாருனா அது எல்லோரும் தான், எம்ஜிஆரையும் சேர்த்து தான் உட்காருங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன். அவரும் உட்காந்துட்டார். அதுக்கப்புறம் அந்த அவர் தர்மலிங்கம் அந்த ஆலையினுடைய மேலாளர் வந்தார், வந்து ஒளிபெருக்கி இப்போ நாம் வந்து வட்டாட்சியர்கிட்ட கொடுத்த மாதிரி அவர்கிட்ட ஒளிபெருக்கி கூட்டு மக்களுடைய கேள்விகளெல்லாம் வந்து துடிச்சு ஒரு காகிதத்தில் போய் எழுதி வாங்கிட்டு வந்தாங்க. வாங்கிட்டு வந்து எல்லாரும் அமைதியாக எந்திரிக்கவும் இல்லை, குரல் எழுப்பவும் இல்லை. எல்லா கேள்விகளுக்கும் கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் அவர் பதில் சொன்னார்.
நான் ஒளிபெருக்கையில் கேட்க அவர் பதில் சொல்ல, நான் கேட்க பதில் சொல்ல, அதெல்லாம் பதிவாகவே என்ன இருக்கும். நாங்கள் அன்றைக்கி ஒளிநாடாவில் பதிவு பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா மக்கள் சொன்னாங்க இதுதான் சரியான அணுகுமுறை அப்படின்ட்டு. நானும் சொன்னேன் இதுதான் சரியான அணுகுமுறை. அக்கப்போர் முடிஞ்சது பாருங்கள் அன்றைக்கோட, இல்லைன்னா என்ன பண்ணுனே என்ன பண்ணுனே கேட்டு அவங்களுக்கு பதில் சொல்லிகிட்டு இருக்கணும். அதுக்கப்புறம் இதை ஒரு நடைமுறையாகவே கொண்டு வந்துட்டோம். எந்த போராட்டமாக இருந்தாலும் சரி, நான் நடத்தின போராட்டங்களில் மாவட்ட ஆட்சித்தலைவர்களே இந்த மாதிரி வந்து பதில் சொல்லியிருக்காங்க. கோவை அங்கே ஒரு 260 ஏக்கரில் ஒரு தொழிற்சாலை வந்தது, அதுக்கு கூடாதுன்னு போராடணும். அண்ணு அதுவும் அன்னூர் பகுதியில் 2001 அப்போது வந்து எனக்கு அங்கே அமைப்பு இல்லை. அந்த ஊர்லேருந்து ஒரு 10 பேர் வந்து எனக்கு கூப்பிட்டாங்க. அப்புறம் போனப்போ அந்த மக்கள்லாம் ஒருங்கிணைஞ்சு நின்னாங்க. அப்புறம் நாங்கள் போராடினோம். நாங்கள்லாம் வந்து ஒரு 45 லாரிகளில் 2001 கோவையை நோக்கி போகிறதுக்கு எல்லாம் பயணப்பட்டுட்டோம். அப்போ அன்னூர் வந்தோன்னா அங்கே காவல்துறை தடுத்து நிறுத்துச்சு, நாங்கள் மாவட்ட ஆட்சியர் போக்கோன்னு சொல்லிட்டு. அப்போ குடியரசுத் தலைவராக இருந்தவர் யாருன்னு எனக்கு நினைவில்லை. குடியரசுத் தலைவர் இன்றைக்கி வர்றதுனால அவர் உங்களை அனுமதிக்க முடியாதுன்னு சொன்னாங்க. அப்படின்னா ஆட்சித்தலைவரை வர சொல்லுங்கன்னு சொன்னோம். எனக்கு ஞாபகம் இருந்தால் அவர் பேர் சந்தானம் அல்லது முருகானந்தம், எனக்கு சரியாக நினைவில்லை. இவங்க ரெண்டு பேர்த்துல ஒன்று சந்தானம் தான் நினைக்கிறேன். அவர் வந்தார், வந்து பேசினார், எல்லா பிரச்சனையும் சொன்னால் முழுமையாக கேட்டார். அருமையான மனிதர், நான் இப்போவும் மரியாதையோடு அவர் நினைவு கூறுறேன். அவரெல்லாம் கேட்டுட்டு என்னுடைய மேஜை மேலே அந்த கோப்பு இருக்குது, அந்த ஆலைக்கான கோப்பு என்னுடைய மேஜை மேலே இருக்குது, எல்லாம் கொடுத்துட்டாங்க. நான் கையெழுத்து போட்டால் தான் அதுக்கு அனுமதி கிடைக்கும். நான் நிராகரிக்கப்பட்டதுன்னு எழுதுறேன்னு சொன்னார். இப்போது நான் வந்து அவரை மகிழ்ச்சி மகிழ்ச்சியோடு நினைவு கூறேன். அவர் அதே மாதிரி எழுதிட்டு போயிட்டார். இப்போ நான் சொன்னேன், ஐயா நாங்கள் ஒரு 4-5 பேர் பேசணும், இதை வந்து நீங்கள் சொன்னால் தான் மக்கள் கலைஞ்சு போவாங்க, திருப்தியாக இருக்கணும். முதல்ல தயங்கினார், ஐயா நீங்கள் மேடை ஏற வேண்டாம், நீங்கள் வெளியே வாங்க, நீங்கள் நின்று பேசுங்க, மக்கள் காதில் கேட்டாங்கன்னா போதுமானது. அதே மாதிரி அவர் வெளியே வந்து 2 நிமிஷம் சொன்னார், இந்த மாதிரி எல்லாம் முடிவுக்கு வந்துருச்சு, அங்கே தொழிற்சாலை வராது, நீங்கள் நிம்மதியாக போங்கன்னு சொன்னார். அதிலிருந்து எந்த போராட்டமாக எந்த நிகழ்வாக இருந்தாலும் அது சட்டமன்ற உறுப்பினர், பாராளுமன்ற உறுப்பினர், மாவட்ட ஆட்சியர் அல்லது தனியார் தொழிற்சாலையுடைய உரிமையாளர் அல்லது மேலாளர் யாராக இருந்தாலும் வந்து மக்கள் மத்தியில் சொல்லுவாங்க. அதே போல் நாங்களும் மக்களை வந்து கட்டுப்பாடாக, நீங்கள் இன்றைக்கி பார்த்துருப்பீங்க, யாருமே பேசலை, யாரும் சத்தம் போடலை, ஒரு அநாகரிகமான சொற்கள் கிடையாது, அந்த மாதிரி நாகரிகமாக நடத்திக்குவோம் போராட்டத்தில். தொடர்ந்து உங்களோட போராட்ட அணுகுமுறை இப்படியே தான், இதே தான். உள்ளுக்குள்ளே போய் ஒரு 5 பேர் போய் மனு கொடுக்குற வேலையே கிடையாது, இல்லையா? பேச்சுக்கிடம் இல்லை. சரி, இப்போ பொதுவாக வந்து இந்த மாதிரி மக்கள் தானாக கிளம்பி ஒரு போராட்டத்தை உருவாக்கும் போது அந்த போராட்டத்தில் போய் தலைமையேற்கிற தலைவர்களை தான் பார்த்துருக்கோம். நிறைய பேர் அப்படித்தான், மக்கள் திரள்ற இடத்துல போய் தலைமையேற்கிறோம் அப்படின்னு இப்பாங்க ஒவ்வொரு இயக்கம். உங்களது வந்து நீங்களா போவீங்களா, இல்லை அவங்க வந்து கூப்பிட்டா தான் போவீங்களா? அவங்க வரணும். ஓ, அவங்க வரணும். வரும்போது நான் சில நிபந்தனைகளை விதிப்பேன். நான் பொதுவாக சொல்கிற நிபந்தனை 4 நிபந்தனை உண்டு. 1, அரசியல் பேசக்கூடாது. 2, சாதி மதம் பேசக்கூடாது. 3, பணம் வசூலிக்கக்கூடாது. 4, போராட்டத்தை நீங்கள் தான் முடிவெடுக்கணும், என்ன போராட்டம் நடத்துறதுன்னு. உங்களோட சேர்ந்து வருவோம், உங்களோட சேர்ந்து பயணிப்போம், உங்களுக்கு வழிகாட்டுதலாக இருப்போம், கூட வருவோம். ஒருவேளை வழக்கு போட்டால் அதை சந்திப்போம், அல்லது கைது பண்ணால் சிறைக்கு வர்றதுக்கு நாங்கள் தயாராக இருக்கோம். ஆனால் என்ன போராட்டம்ங்கிறது நீங்கள் பெரும்பான்மையாக முடிவெடுக்கணும். இந்த 4 நிபந்தனைகளை போட்டு தான் வருவோம். அதே போல் நாங்கள் வரும்போதே என்ன தெளிவாக சொல்லிடுவோம்னா, உங்கள் ஊருக்கு வர்றோம், உங்கள் மக்கள்லாம் பார்த்து கருத்து கேட்போம், அவங்கெல்லாம் சொல்லி எங்களை ஏற்றுட்டா தான் உங்களை போராட்டத்தில் கலந்துக்குவோம். அதே போல் நாங்கள் பின்வாங்க மாட்டோம், நீங்களும் பின்வாங்கக்கூடாது, இதெல்லாம் சொல்லிட்டு தான் வருவோம். சில இடங்களில் குடிப்பழக்கம் இருக்கிறவங்கெல்லாம் இருப்பாங்க, நாங்கள் முதலே சொல்லிடுவோம், நாங்கள் வந்து கலந்துக்கிறதுல குடிகாரரை அனுமதிக்காதீங்க, அவங்க வரலனாலும் பரவாயில்ல, குடிச்சிட்டு வரவங்கள அப்புறப்படுத்திடுங்க, அது நம்ம போராட்டத்துக்கு பின்னடைவாயிரும். நம்ம ஒரு உயர் அலுவலர்கிட்ட பேசிகிட்ருப்போம், ஒரு பணியாளர்கிட்ட பேசிகிட்ருப்போம், இவர் குடிச்சிட்டு வந்து ஒரு வார்த்தையை விட்டுட்டார்னு சொன்னால் அது போராட்டத்தை திசை திருப்பிடும். அல்லது அவர் கல்லெடு தெரிஞ்சார், இல்லாத ஒரு தவறான செய்கை பண்ணிட்டாருன்னா மொத்த போராட்டமே திசை மாறி போயிடும். அப்படிங்கிறதுனால நாங்கள் வந்து இந்த போதையில் இருக்கிற ஆசாமிகளை கொண்டு வராதீங்க, அப்புறப்படுத்திடுங்கன்னு சொல்லிடுவோம். அதனால் அவங்க வந்து கூப்பிட்டா தான் போவோம், எந்த போராட்டமாக இருந்தாலும் நாங்கள் வழியே போய் போராடுறோம்னு சொல்ல மாட்டோம். போராட்டம் இந்த மாதிரியான உணர்ச்சிகரமான போராட்டங்களில் பார்த்திங்கன்னா, ஒரு பக்கம் போலீஸ் அவங்களே வந்து உளவுத்துறையில் அவங்க ஆட்களையும் உள்ளுட்டு ஏதாவது ஒரு கலவரம் நடக்கிற மாதிரியான ஒரு துணியை வந்து பல்வேறு போராட்டங்களை பார்க்குறோம். அந்த மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு நடக்காதுன்னு ஏதாவது இருக்கா? இல்லை, அதை நாங்கள் உஷாராக இருக்கிறோம். ஆரம்பத்துலேருந்தே என்னென்னா, நாங்கள் வந்து ஒரு பெரிய போராட்டம் நடக்கும்போது கூட ஒவ்வொரு ஊருக்காரரும் தனியாக நிற்க சொல்லிடுவோம். உங்கள் ஊருக்குள்ளே அடையாளம் தெரியாத முகம் இருந்தால் அதுக்குன்னு சில பொறுப்பாளர்கிட்ட ஒப்படைக்க சொல்லிடுவோம். வெளியிலேருந்து யாராவது வந்தாங்களான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு, அது யாராக வேணாலும் இருக்கலாம். ஒருவேளை காவல்துறையாக அந்த வேலையை பண்ணுது, அல்லது ஆலை முதலாளி பண்ணலாம், அல்லது நமக்கு ஆகாதவங்க பண்ணலாம், இல்லை சில அரசியல் அமைப்பு கூட ஒரு பொறாமையினால கூட பண்ணலாம். அப்படிங்கிறதுனால அப்படி இருக்குங்கிறதுனால நாங்கள் வந்து புது ஆட்கள் உள்ள வந்தால் கவனமாக இருப்போம். இது ஒரு செய்தி. அப்படி 2 நடந்தப்போ நாங்களே ஒரு அமுக்கு அமுக்கி கொண்டு போய்
காவல்துறையிட்ட ஒப்படைச்சிட்டு இவர் சம்மந்தமில்லாத ஆள் அப்படின்னு சொல்லிடுவோம். இது அவங்களுக்கும் தெரியும் யாருக்கு, காவல்துறைக்கு. அதனால் அவங்க ஆளுகள் அவங்க செட் போட மாட்டாங்கல்ல, அதனால் அவங்க கவனமாக இருப்பாங்க. நாங்கள் ஒரு தடவை கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துக்கு போகும்போது சம்மந்தமில்லாத ஒரு ஆள், ஒரு இளைஞர் வந்து வார்த்தை பேசினார் மாவட்ட ஆட்சியரை. உடனே நாங்கள் பிடிச்சி கொண்டு போய் காவல்துறையோட, இவனுக்கு எங்களுக்கு சம்மந்தம் கிடையாது, இவன் பேசுகிறதுக்கு எங்களுக்கு சம்மந்தமில்லை, இவன் மேலே நடவடிக்கை இருக்குன்னு சொல்லி நாங்கள் கொடுத்துட்டோம். அன்னூரில் நான் பேசிகிட்டு இருக்கும்போது, நான் மேடையில் பேசிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு இளைஞர் ஒருத்தர் மேலே சீமனை ஊற்றிட்டு பற்ற வைக்க போயிட்டார். நான் பேச்ச நிறுத்திட்டு உடனடியாக காவல்துறைக்கிட்ட ஒப்படைச்சிட்டு நான் சொன்னேன், அவரை கொண்டு போய் தனி கிணி ஊற்றி இது மாதிரி இருங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் கடுமையாக அதை சொன்னேன். இந்த மாதிரியான போராட்டங்கள் ஆதரிக்கிறதில்ல. ஒரு தனிநபர் தன்னை எரிச்சிட்டு தான் ஒரு போராட்டத்தில் ஜெயிக்கணும்னு அது எனக்கு தேவையில்லை. இந்த போராட்டத்தில் நாம் வெற்றி அடையும் போது அந்த குடும்பத்துக்கு யார் பதில் சொல்கிறது, மகனை இழந்த பெற்றோருக்கு யார் மகனாக இருக்க போகிறது, குழந்தை அப்பா இழந்த குழந்தைகளுக்கு யார் அப்பாவாக இருக்க போகிறது. அதனால் இந்த மாதிரி தனிநபர் தன்னை ஈந்து தான் போராட்டம் நடத்தணுங்கிறதில்ல, மக்கள் போராட்டம் மக்களுக்காக இருக்கணும், மக்கள் முழுமையாக இருக்கணும் அதில் அப்படிங்கிறது உறுதியாக இருக்கும். அதனால் எங்கள் போராட்டங்களில் தப்பான நபர்கள் உள்ள வரவே முடியாது, வந்தால் நாங்கள் அதுக்கான வேலையில் செஞ்சு காவல்துறையோட ஒப்படைச்சிடுவோம். இப்போ பொதுவாக இந்த மாதிரியான போராட்டம் மக்கள் திரளனா கலெக்டர் வரமாட்டார், வட்டாட்சியர் வரமாட்டார், ஏன் கிராம நிர்வாக அலுவலர் கூட வரமாட்டாங்க, ஏதாவது ஆர்டிஓ யாராவது அனுப்பிச்சு பேச்சுவார்த்தை ரொம்ப இதானா நடத்துவாங்க, பெரும்பாலும் லீவ் ஓட்டு போயிடுவாங்க, அலுவலகத்தில் இருந்துட்டு வரமாட்டாங்க, இந்த மாதிரியான நிலை தான் இருக்குது. ஆனால் உங்களுக்கு வந்து இந்த வட்டாட்சியரே வெளியே வந்து இந்த பதில் சொல்கிறதுங்கிறது, அவர் லீவ் ஓட்டு போயிருக்கலாம் இல்லை ஒதுங்க, இதை இப்படி அதிகாரி வந்து நில ஒரு இடத்துல நின்று பதில் சொல்கிற அளவுக்கு நீங்கள் என்ன உத்தி கையாள? கடந்த கால போராட்டங்களை பற்றி எல்லாத்துக்கும் தெரியும், வருவாய்த்துறைக்கு தெரியும், காவல்துறைக்கு தெரியும், அவங்க காவல்துறை உடனடியாக சொல்லுவாங்க இவங்க எந்த மாதிரி போராட்டத்தை எப்படி போவாங்கன்னு. இன்றைக்கி வட்டாட்சியர் இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தால் நாங்கள் வந்து அடுத்து கோட்டாட்சியரை சந்திப்போம், மாவட்ட ஆட்சியரை சந்திப்போம், அப்படி இல்லைனா நாங்கள் ஒரு வேறு ஏதாவது ஒரு வகையில் முற்றுகையிடுவோம் அந்த அலுவலகத்தை. அப்போ அது வந்து போராட்டம் வேறு விதமாக போகும், அப்போ சிக்கல் வரும். அதனால் இதெல்லாம் தெரிஞ்சுட்டு தான் வட்டாட்சியர் வந்திருக்கிறாரு. ஓ, இப்போ நேற்று கூட ஒரு ஆசனூரில் ஒரு போராட்டம் நடந்தது, சரிங்க, அங்கே இருக்கிற மாவட்ட வன அதிகாரி நாங்கள் வர்றதுக்குள்ளே வெளியே போயிட்டார், போனது மட்டுமில்ல தொலைபேசி அணைச்சி வச்சுட்டாரு. நாங்களும் தொடர்பு போட முடியல, பாராளுமன்ற உறுப்பினர் அவரை தொடர்பு கொள்ள முயற்சி செய்யும்போது அவருக்கும் கிடைக்கல, அவருடைய உதவியாளர் வழியாக நாங்கள் பேசியப்போம். அதனால் என்னென்னா இது இதை நாங்கள் பண்ணிட்டு நாங்கள் கடைசியாக என்ன முடிவு பண்ணிட்டு வந்தோமோ அதை நாங்கள் அறிவிச்சுட்டு வந்துட்டோம். அங்கே அந்த மாவட்ட வன அதிகாரியுடைய உதவியாளர்கிட்ட நாங்கள் சந்திச்சிருந்தால் நிறையா பேசியிருப்போம், ஒரு தீர்வு கிடச்சிருக்கோம். இப்போ நாங்கள் ஒரு முடிவு எடுத்திருக்கிறோம், இதை நீங்கள் அவர்கிட்ட சொல்லிடுங்க, இதுதான் நடக்கும் அப்படின்னு சொல்லி போட்டு வந்துட்டோம். இது வந்து அவருக்கான பலன் தான், அது இனி வேணால் அவர் தான் எங்களை தேடி வரணும், நாங்கள் அவரை தேடி போக மாட்டோம். அதனால் இது வந்து நிர்வாகத்துக்கு தெரியும், இது குறித்து உளவு பிரிவு காவல் துறையிலேருந்து எல்லாம் கூப்பிட்டு கேட்டாங்க, என்ன நீங்கள் பண்ண போகிறீங்க, உங்கள் போராட்டம் என்னென்னு. போராட்டமே இல்லது, நாங்கள் ஆட்சியரை சந்தித்து விளக்கம் கேட்க போகிறோம், பேச போகிறோம், அப்போ தானே எங்களுக்கு விவரமெல்லாம் தெரியும், பேசிட்டு எங்களுடைய கருத்தை அவங்ககிட்ட நாங்கள் பதிவு பண்ணிட்டு வர போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டோம். அதனால் இது உளவு பிரிவு வழியாக எல்லா செய்தியும் அவங்களுக்கு போனதுனால தான் வட்டாட்சியர் வந்து பதில் சொல்லியிருக்காங்க. கடைசியாக ஒரே ஒரு கேள்வி, இந்த போர்க்குணம் அழுங்கி வரக்கூடிய உலகத்தில் நம்ம இருக்கோம், அப்படியே அபூர்வத்திலும் அபூர்வம் மக்கள் போராட்டம் தொழிலாளர் போராட்டம் வெடிச்சுன்னா அது ஒரு மாதம் ரெண்டு மாதத்தில் அமுங்கி போகிற மாதிரியான சூழல். ஏன்னா உதாரணத்துக்கு இப்போ சாம்சங் பார்த்துருப்பீங்க, ஒரு சங்கம் வைக்கிறதுக்கு கூட உரிமை மறுக்கப்படக்கூடிய ஒரு கார்ப்பரேட் செக்டருக்குள்ளே நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். அப்போ இந்த போர்க்குணம் அழுங்கி போனதுக்கு யார் மக்கள் காரணமாக இல்லை சங்க நிர்வாகி அவங்க போனவங்க காரணமாக, இந்த மாதிரியான போராட்டத்தை முன்னெடுக்கிறது எப்படியெல்லாம் எடுக்கலாம்னு நீங்கள் ஏதாவது ஒரு கருதுகோள் வச்சுருக்கீங்களா? இல்லை எனக்கு எங்கிட்ட இப்போ ஒரு வேலை எனக்கு எங்கிட்ட ஒரு போர்க்குணம் இருக்குது அப்படின்னு சொன்னால் நான் அதுக்கு வந்து என்னுடைய வழிகாட்டிகளை சொல்லுவேன். இந்த இடத்துல அவங்க பேரை நான் குறிப்பிட்டதில் மகிழ்ச்சி அடைவேன். இவர் பத்ரன், எஸ் எம் பத்ரன், கௌஸ், எஸ் எம் மாரப்பன், ஏஎம் காதர், இவங்கெல்லாம் என்னுடைய வழிகாட்டிதெல்லாம் நான் இன்றைக்கி நினச்சிட்ருக்கிறேன். அவங்க வாழ்ந்த வாழ்க்கை, அவங்க பொது உடைமை இயக்கத்தில் அவங்களுடைய செயல்பாடு தான் வந்து என்னுடைய வழிகாட்டுதலாம் நினைக்கிறேன். அந்த காலகட்டம் 80களுடைய காலகட்டம் எப்படின்னு சொன்னால் அன்றைக்கி வந்து ஊடகம் இப்படி இல்லை, தொலைக்காட்சியோ தொலைபேசியோ கைபேசியோ வேறு எதுவுமே இல்லை. அப்போது அந்த போராட்ட குணம் இருந்தது, குடிப்பழக்கம் கூட ரொம்ப குறைவாக இருந்தது. இன்றைக்கி போராட்ட குணம் மழுங்கி போனதுக்கு காரணம் முதல் குடி, அதில்லாத கஞ்சா வந்து நீக்க மரம் நிறைஞ்சிருக்குது, மிகப்பெரிய ஆபத்தாக அது வளர்ந்துட்டுருக்குது. அரசு தரப்பில் அது ஒரு பெரிய நடவடிக்கை எடுக்காதுன்னு வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க, அதை இந்த நேரத்தில் நான் பதிவு செய்கிறேன். போதை பழக்கங்கள் தான், சாராயம், கஞ்சா, இன்னும் பெயர் தெரியாத போதை பழக்கங்கள் வந்து நிறையா பேர்த்து இளைஞர்கள் அடிமையாக்கிருச்சு. ஒருவேளை அதுக்கு தப்பிக்கிறவனுக்கு அடுத்த போதை என்னென்னா,
தொலைபேசி கைபேசி கைபேசியை பொறுத்தளவுக்கு அவங்க பயன்படுத்துறது வந்து தொலைபேசியில் பெண்களெல்லாம் வந்து தொடர் பார்க்குறாங்க, குப்பை தொடர்களை பார்த்து அவங்க மூலம் மழுங்கடிக்கப்படுது. கைபேசியில் வந்து இளைஞர்களும் வந்து ஆபாச படங்களெல்லாம் பார்த்து அவங்க காயடிக்கப்படுறாங்க, அவங்களுடைய உணர்வு மழுங்கடிக்கப்படுது. இதையெல்லாம் தாண்டி இதில்தான் மீதி இருக்கிறவங்களுக்கு அவங்க காட்டுறது என்னென்னா பணம் சம்பாதிக்க சொல்லி அவங்க ஏதாவது ஒரு பொறியாளராகவோ ஏதாவது மாதிரி அவங்க பணத்தை தேடி போகிறாங்க. இப்போ நீங்கள் எங்கே போய் போராளி தேடுவீங்க, எங்கேருந்து மீண்டு வருவாங்க சொல்லுங்கள். சாராயத்தில் தப்பிக்கணும், கஞ்சாவை தப்பிக்கணும். ஆனால் இதை தப்பிச்சு நல்ல பையன்னு சொன்னால் அவன் எப்போ பார்த்தாலும் கைபேசியை வச்சுட்டு எங்கேயோ இருட்டில் உட்காந்து கண்ட கருமாந்திரத்தையும் பார்த்துட்ருக்கிறான். சரி, இதெல்லாம் தப்பிச்சு ஒருத்தன் இருக்கான்னா அவனுக்கு வெறி பிடிச்ச மாதிரி அவன் பணத்தை நோக்கி ஓடிட்டுருக்கான். இப்போ சமூக பார்வை இருந்தால் தான் போராளியாக மாறுவான் அவனுக்கு, சமூக பார்வையே இல்லாத போயிடுச்சு. அப்போ மொத்தத்தில் என்னென்னா இதுதான் காரணம் சொல்ல முடியாத கால மாற்றம் இவங்களை வந்து போராடக்கூடிய குணத்திலேருந்து வந்துடுச்சு. ஆனால் நான் உறுதியாக நம்புகிறேன் மறுபடியும் அந்த 80களை நோக்கி காலம் மக்களை கொண்டு செல்லும். இந்த செல்ஃபோனையும் இந்த டிவியும் உடச்சரிஞ்சிட்டு இந்த சாராய பாட்டிலையும் இந்த கஞ்சா குப்பி தூக்கி வீசிட்டு மறுபடியும் ஒரு நாள் இளைஞர் கூட்டம் அதை நோக்கி வரும். நிச்சயமாக வரும், எனக்கு அது நம்பிக்கை இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் என்னுடைய வாழ்நாளில் அந்த காட்சியை நான் பார்ப்பேன், நான் அது உறுதியாக நம்புறேன் நான். ரொம்ப நன்றிங்க, மீண்டும் ஒரு நல்ல காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். குமரிக்கல்பாளையம் குமரிக்கல்பாளையங்கிற மட்டும்தான் பேரா இல்ல வேற ஊர் பேரா? வேற ஊர் பேர் இல்ல. இதெல்லாம் வந்து சாமி கும்பிடுறதுக்காக வச்சதுங்க. ஓ ஓ.